வேற ஏதாவது ஒரு டிபிக்கலான ஒரு மேட்டர் அங்க இருக்குதா அப்படின்னு இருக்கலாமா இல்லையா? அது மாதிரி ஏதாவது ஒரு பாயசம் சாப்பிட்டு செத்து போயிருந்தா இந்த ஆட்டு இறைச்சியை கொண்டு சோதனைக்கு உட்படுத்தி ஆட்டு இறைச்சி வாங்குற விலையை விட அதிகமான விலையை கொடுத்து இதுல என்ன கலந்துருக்குன்னு கேட்டா திங்க முடியும்? தானா செத்தா என்னத்துக்காக செத்துருக்குமா? தூக்கி போட்டு போப்பா, நீ சாவடிக்கலையில அது ஒண்ணு. நம்ம அப்ப நம்மளா சாவடிக்கலாம்னு கேட்டக்கூடாது. அதுவா செத்து கிடந்தால் அப்படி ஒரு கேடு இருக்கிறது. நாமா சாவடிச்சா ரெண்டு கேடு வந்துடும். நாமா சாவடிச்சோம்னு சொன்ன அறுக்காம அதுல ஒரு கேடு இருக்கு, ரெண்டு கேடு. ரத்தம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது, அது அங்கே உறைந்து விட்டது. உறைந்த ரத்தத்தில் உள்ள கிருமிகள் இறைச்சியெல்லாம் பாதிக்கும் அப்படிங்க எவ்வளவு அழகான முறையில் சட்டம் வகுக்கப்படுகிறது. இந்த தானா செத்து போன இதையும் சாப்பிடாதீங்க, ரத்தத்தையும் சாப்பிடாதீங்க. ரத்தத்தினாலதான் இந்த இறைச்சி தடுக்கப்படுது, ரத்தத்தை சாப்பிடாதீங்க அப்படி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பன்றி சாப்பிடாதீங்கன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த பன்றியில இருந்தால் இந்த பன்றி காய்ச்சல் கிருமி உண்டாவது ஆரம்பத்துல இப்போதைக்கு பன்றியில இருந்து உண்டாகாட்டா கூட அதனுடைய துவக்கம் பன்றி தான், அதுக்கு தான் பேரை வச்சாங்க. அப்ப இந்த பன்றியில வந்து அந்த மாதிரியான நாடா புழுக்கள் இருக்கிறது, பல விதமான கேடு தரக்கூடிய பொருள்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆடு மாடு கோழி இதுல எல்லாம் இருக்கிறதை விட அதிகமான கொழுப்புகள் இதுல இருக்கிறது. அது பன்றியில தான், பன்றி இறைச்சியில தான் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை கேடு செய்யக்கூடியது என்ற மாதிரி பல காரணத்திற்காக வேண்டி அதை செஞ்சாத எப்படி இஸ்லாம் சொல்லுது? திங்கிற உணவுகளை எடுத்துக்கொண்டாலும் அது உன்னை வந்து பாதிச்சிடக்கூடாது. அப்ப இஸ்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா, உன்னைய பாதிக்கிற எல்லாத்தையும் விட்டு தவிர்த்து கொள்ளுப்பா, உனக்கு கேடு செய்யற எதா இருந்தாலும் விட்டுரு, உனக்கு நன்மை செய்யறது செய். இது எவ்வளவு பெரிய கான்செப்ட் இது. இந்த அறிவுரையை ஒரு மனுஷன் கடைபிடிச்சு வாழ்க்கை நடந்தால் இதை யாவும் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வைங்க, எப்படி யாவும்? ஒரு காரியத்தை பஸ்ல ஏறி உட்கார்றானா, இது நன்மையா கேடா? தண்ணியை குடிக்க போறானா, இது நன்மையா கேடா? சோத்துல கையை வைக்க போறானா, நன்மையா கேடா? அப்ப கேடுதான் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவ விட்டுதானே வேணும். இன்னும் சொல்ல போனால் சில நன்மையான பொருள்கள் கூட கேடு செய்யக்கூடியதா இருக்கும். சில பேருக்கு அவனுக்கு பயங்கரமான சக்கர நோய், சக்கர நோயா இருக்கும் பொழுது அவனுக்கு என்னமாகும்? சக்கர நல்லதுதான், சக்கரை தேவைதான், மனிதனுக்கு தேவை. சர்க்கரை சத்து இருந்தா தான் மனுஷன் வந்து ஆரோக்கியமா வாழ முடியும். பல விதமான சத்துகள் அந்த சர்க்கரையில இருந்து நம்ம கிடைக்கிறதுங்கிற தனி விஷயம். ஆனா கிட்னி ஒழுங்கா வேலை செய்யலங்கும் போது, அந்த இன்சுலின் சரியாக சுரக்கலங்கும் போது, நீர்களை பிரித்து தள்ளக்கூடிய சக்தி இழந்து விடும் பொழுது அப்ப இந்த சர்க்கரை டேஞ்சர் ஆயிரும். சர்க்கரையை சாப்பிடுறத விட்டு தள்ளுங்க. சர்க்கரை இருக்கக்கூடிய சில உணவுப் பொருள் இருக்க, அதை கூட சாப்பிட முடியாம போயிடும். எந்தெந்த உணவுல எல்லாம், கிழங்குகள் இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் சர்க்கரை இருக்குமே, ஆனால் அதை கூட நீ சாப்பிடாதுன்னு சொல்றான். இப்ப நம்முடைய கடமை என்ன? இந்த சர்க்கரை நோய் நமக்கு இருந்தால் இது வந்து அந்த சர்க்கரை பொருளை சாப்பிடுறது நமக்கு ஹராம். சர்க்கரை எல்லாருக்கும் ஹராம் இல்ல, உனக்கு கேடு தரும் என்று இருந்தால் என்ன ஆயிரும்? உனக்கு அது ஹராம், தவிர்த்து கொள்ளணும். சில பேர் என்ன, ஆசை கட்டுப்படுத்த முடியாது, அடக்க முடியாது, என்ன செய்வான்? ருசியத்தனை இருக்கு, மாட்டு மேயும், அட மேஞ்சினா ஒத்துமா போய் சேர்ந்துருவீப்பா. ஏற்கனவே கிட்னி ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது, முக்காவாசி தான் வேலை செய்கிறது. அதுக்கே நீ என்ன செய்ய வேண்டிய, உணவு கட்டுப்பாடு செய்யணும். நீ அதையும் விரும்பி சாப்பிட்டு இருந்தா அப்புறம் என்ன ஆயிரு? டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நிலைக்கு நீ தள்ளப்படுவ. அப்புறமே டயாலிசிஸ் பண்ண முடியாத நிலைமை ஏற்படும், கிட்னி விலைக்கு வாங்கி வைக்கணும்னு சொல்லுவ, அதுவும் கிடைக்காது. கடைசியில் போய் சேர்ந்து என்ன பண்றது? நம்ம நம்ம அழிச்சு கொள்ளலாமா? அப்ப மனிதன் என்ன பண்ணணும்? அவன் வந்து உடம்பு ஆரோக்கியத்தை பேணி கொண்டு வரணும். ஒருவேளை நமக்கு கேடு வந்து விட்டது என்று சொன்னால், எந்த மாதிரி ஒரு பொருள் வந்து நமக்கு கேடு தருமோ அந்த வழியை ஒருவன் தேர்ந்தெடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இது. ஒருத்தருக்கு பயங்கரமான கொழுப்பு அதிகமாகி விட்டது, குலஸ்ட்ரால் இருக்கிறது, அவருடைய அந்த குலஸ்ட்ரால் காரணமாக அவருக்கு வந்து ஒழுங்கா செயல்பட முடியல, அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, ரத்த கொதிப்பு ஏற்படுகிறது. அந்த கொழுப்புகள்லாம் ரத்தத்தோட கலந்து அங்கங்க அடைப்புகள் இருக்கிறது. அடைப்பு இருக்கும்போது ஒழுங்கா சப்ளை இல்லைன்றவன இதய வந்து என்ன செய்யும்? ஒழுங்கா இயக்க முடியாம அது அட்டாக்கு தாக்குதல் ஏற்படும். அப்ப ரத்தம் பம்ப் பண்ணும் போது ஒழுங்கா போய்கிட்டு இருக்கணும், போற வழி பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆயிரும்? இங்க அடைப்பு முட்ட ஆரம்பிச்சிடும், அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தணும். ஹார்ட் அட்டாக்ங்கிறானா இல்லையா? அந்த ஹார்ட் வந்து அட்டாக் ஆயிடுச்சுன்னா நமக்கு தாங்க முடியாது. அப்ப அதுக்கு தேவையானது என்ன? இன்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது, இன்னென்ன உணவை தவிர்த்துக்கிறங்க, இன்னென்ன மாதிரி உடற்பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் இதை ஒரு முஸ்லீம் செஞ்சு ஆகணும். கடந்த காலத்தில் செய்ய தவறிவிட்டால் கூட, ஓ இது நன்மையா, நாக்கு மட்டும் பார்க்க கூடாது. இப்ப நாக்கு மேட்டர் இல்ல, ஒட்டுமொத்த உடம்புடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியம் முக்கியம். நாக்குக்கு ருசி இல்லாட்டாலும் பரவாயில்லை, எதை தின்னாலும் உள்ள ஜீரணமாகி போயிடும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து என்ன செய்யணும்? நாக்கை ரெண்டாம் பட்சம் ஆக்கி விட்டு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஃபர்ஸ்ட்ல கொண்டு வரணுமா இல்லையா? இது நிறைய பேர் பண்ணாதனால முத்த விட்டுறாங்க. தெரிஞ்ச பிறகு சில நோய்கள் இருப்பது தெரிந்து விடுகிறது. தெரிஞ்ச பிறகு அதை செய்யறான் அவன் நினைக்கிறான். ஒரு முஸ்லீமே எப்படி நினைக்கிறான்? என்ன நினைக்கிறான்? பன்றி தானே நம்ம சாப்பிடக்கூடாது, ரத்தம் தானே சாப்பிடக்கூடாது, தண்ணி தானே அடிக்க கூடாது, இறைச்சியுமா திங்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். இறைச்சி திங்க கூடாது, ஒட்டு மொத்தமா திங்க கூடாதுன்னு சொல்லலப்பா, மீன் திங்கலாமா? நபிகள் நாயகம் செல்லாசனுடைய காலத்துல ஒரு ஆள் வந்து குளிப்பு கடமையாச்சு, பிரயாணத்தில் இருக்கிறாங்க, குளிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு.
ஆனா குளிக்கிறதுக்கு அவர்கிட்ட வந்து உடம்பு வந்து பயப்படுறாரு, குளிர்ல ஏதாவது ஆயிரும், அவர் பாடிக்கு அந்த குளிர் ஒத்துக்கிறாரு. அது அரபு நாட்டு பணி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி பனைமரத்தை பேரிச்ச மரத்தை மூடுற அளவுக்கு எல்லாம் பணிகள் கொட்டக்கூடிய ஒரு பகுதிகள்லாம் அந்த நாட்டில் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இருக்க கூட இருந்தவங்க எல்லாம் குளிப்பு கடமையான குளி குளிச்சுதான் எல்லாம் பண்ணணும்னு குளிச்சாரா ஆளுக்கு சேர்ந்துட்டாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பாருங்க, ஒரு மனிதன் வந்து குளிக்கிறது தப்பு கிடையாது, அவர் குளிக்கிற தப்பு, ஏன் குளிச்சார் அவரு, அவருக்கு கேடு தருதுன்னு செய்யும் போது அவர் ஏன் குளிச்சாரு, அது தயமம் மாற்று பரிகாரம் இருக்குது இஸ்லாத்துல. எதுக்கு இந்த மாற்று பரிகாரம் இஸ்லாத்துல சொல்லப்படுது, உனக்கு கேடுப்பா முட்டுக்கால் வலிக்குது நிக்க கூடாது டாக்டர் சொல்லிவிட்டா, நீ நின்றுதான் தொழு வேண்டாம், கேடு தொழு கூட உட்கார்ந்து நீ நிக்க முடியலன்னா உட்காரு, உட்கார்ந்து படு, ஓ தண்ணி பயன்படுத்தி தயமம் பண்ணு, அப்படி சொல்லப்படுதா இல்லையா? அப்ப இந்த வணக்கு வழிபாடுகள்ல கூட சில ஆட்களுக்கு கேடு வரும் என்று சொன்னால் அவங்களுக்காக சலுகை தருவது எதை காட்டுது, எல்லாம் உங்க நன்மை. இந்த மார்க்கத்தில் உள்ள எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் உன்னுடைய நலனுக்கு ஏற்றவாறு தான் வச்சிருக்கிறேன். நான் படைச்ச இறைவன் எனக்கு தெரியும், இந்த நிலையில உள்ளவன் இன்னும் செய்யக்கூட எனக்கு தெரியாதா, நீங்க டாக்டர் தான் கண்டுபிடிக்கணுமா, உன்னை யார் படைச்சனா அந்த இறைவனாக எனக்கு தெரியாதா அப்படிங்கிற வகையில் இறைவன் என்ன பண்றான், எல்லா சட்டம் தொழுகை எடுத்துக்கிறங்க, நோன்பு எடுத்துக்கிறங்க, நோன்பு பட்டினியா இருக்கிறது தான், அதுக்கான எல்லாரும் நோன்பு இருக்க முடியுமா, ஒருத்தன் அல்சர் நோய் இருக்கிறது, அல்சர் நோய் இருந்தால் என்னவாகிறேன், அவனுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்கணும், கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி வயிறு புண்ணாக்கிட்டே இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்வார்களே, ஆனால் அந்த நிலைக்கு ஆளாயிட்டான் சொன்ன நோம்பு வைக்க கூடாது, நோம்பு வச்சு செத்து போயிடக்கூடாது, அவன் அவன் என்ன செய்யணும், ஒரு நோம்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துட்டு போ, அது மாதிரி இருக்கிறது. சில நோய்கள் முத்திக்கிட்டே போற நோய்கள் இருக்கிறது, தள்ளாத வயசு 95 கிழமன் ஆயிட்டாரு, அவர் பக்தி முத்தி போய் நான் நோம்பு வைக்க போறேன்னா விடக்கூடாது, எப்படி நோம்பு வைப்ப, உனக்குதான் முடியாட்டின்னு வேற ஒரு பரிகாரம் இருக்குத. அப்ப நமக்கு கஷ்டமா இருந்தால் அதெல்லாம் மார்க்க தடுக்குது, அதுல எல்லாம் ஒரு மெசேஜ் இருக்குதுங்க, நீங்க என்ன கவனிக்கணும், எந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒழுங்கா நிம்மதியா சந்தோஷமா எந்த கேடும் இல்லாமல் வாழ ஆசைப்பட்டீர்களே, ஆனால் இஸ்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒத்த வரி போதும், என்ன கறி, உனக்கு கேடு செய்யற எதையும் நீ செய்யாதே, அதை வலியுறுத்துகிற மார்க்கம் இது இல்லை. வணக்க வழிபாடுகளாகவே இருந்தாலும் சரி, தலையில நின்று வணங்குறது இஸ்லாம் ஒத்துக்கிறாது, காசு நடந்தே நான் 1000 மைல் போக வேண்டும் சொன்னா அதை இந்த இஸ்லாம் ஒத்துக்கிறாரு, கடும் குளிர் தாங்க முடியாட்டாலும் தண்ணியில போய் முங்கணும் சொல்வதை இஸ்லாம் ஒத்துக்கொள்ளாது, அதான் கடுமையான ஒரு நோயாளியா இருந்தாலும் அதெல்லாம் முடியாது, நீ நோன்பு வச்சுதான் ஆகணும் என்று சொல்லி உன்னை இஸ்லாம் வற்புறுத்தாது. வெளியில ஒரு ஹஜ்ஜுக்கு போவதற்கு உடல் ரீதியாகவோ பண ரீதியாகவோ உனக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது, கடனை வாங்கி உடனே வாங்கி பிச்சை எடுத்து சொத்தை வித்துட்டு போகணும் சொல்லி இந்த மார்க்கம் உனக்கு சொல்லாது. அப்ப எல்லாமே இந்த மார்க்கம் எப்படி நம்ம பாக்குதுன்னு கேட்டா, தனி மனித நலன் உன்னுடைய நலன் இஸ்லாம் சொன்னாலேயே முதல் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த சமூக நலனுக்கு நீ ஒத்துழைக்க வேண்டும், அது மாத்திரம் பத்தாது, உன்னுடைய நலனையும் நீ காத்துக்கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் நம்ம கேடு வருமா, இது ஆபத்துருமா, இது நல்லதா, இது செய்யணுமா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஆய்வு பண்ணி நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொண்டால் அது எவ்வளவு பெரிய நன்மையா இருக்கு. இந்த நன்மை யாரு கிடைக்கிறது, முஸ்லீமுக்கு கிடைக்கும். எந்த முஸ்லீம் கிடைக்கும், எந்த முஸ்லீம் வந்து எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் இது எனக்கு நன்மை தருமான யோசிச்சு பார்த்து படிப்படி உன்னிப்பாக கவனத்தை செலுத்தி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும். நீங்க கடைபிடிக்காம இருந்தா அந்த நன்மை கிடைக்காது, நீங்க கடைபிடிச்சு பார்த்தீர்களே ஆனால் இதுல வந்து நம்மளும் நல்லா இருக்க போறோம், யாருக்கும் கேடு இல்லாம இருந்தா நாடு உலகமே நல்லா இருக்க போகிறது, மனித உலகமே நல்லா இருக்க போகிறது, இதை விட வேற என்னங்க வேணும். அப்ப இஸ்லாத்துல எந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்கொண்டாலும் கூட அதுல எது முன்னிறுத்தப்படுகிறது, உன்னுடைய நலன் நல்லா இருக்க வேண்டும், உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மக்களுடைய நலன் நல்லா இருக்க வேண்டும். அந்த வகையில் இஸ்லாம் வந்து மனித குலத்துக்கு அபரிமிதமான நன்மைகளை செய்திருக்கிறது. இது அல்லாம இன்னும் ஏராளமான நன்மைகள் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளிலும் கோட்பாடுகளிலும் மலிந்து காணப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அவற்றை அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.